நாங்க புதுசா நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி வரங்க நல்ல பாட்டு பாடிக்கு பணம் பாடி வரங்க நீங்க தான் தலைவர் ஐயா? ஆமாம், இந்த அறக்கட்டளைக்கு மேனேஜிங் ட்ரஸ்டி. ட்ரஸ்டி உங்கள் பேர்? பாண்டியன். பாண்டியன் அரசு. ஆனால் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன். அதாவது இப்போ பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டு ஐஏஎஸ்லாம் பாஸ் பண்ணி துணை கலெக்டராகலாம் இருக்காங்க. கேரளாவில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒன்று கலெக்டராக இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக மதுரையில் கூட ஒருத்தவங்க கலெக்டர் எக்ஸாமில் பாஸ் ஆகியிருக்காங்க. அதனால் மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் திறமை இல்லாதவங்களில் திறமை நிறையா இருக்குது. அந்த திறமையை மற்ற ஆளுகள் பயன்படுத்திக்கிற மாட்டேன்றாங்க. அந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமைன்னு பேருக்கு தான் சொல்கிறாங்க ஒழிஞ்சு. அது இந்த ஏழை ஜாதியில் மாதிரி கல்லை ஊண்டி வச்சுட்டு அடுத்து திருப்பி அந்த கல் மட்டும்தான் இருக்கும், திட்டம் தொடங்கினதாக வந்துடும். அந்த மாதிரி தான் அரசாங்கம் அறிவிக்கிறது எல்லாமே. இந்த அதுக்குள்ளான முயற்சி நீங்கள் எதாவது பண்ணிங்களா? எல்லாம் போராட்டம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாற்றுத்திறனாளி தினத்தன்னைக்கே தினத்தை புறக்கணித்து சென்னையில் முற்றுகை போராட்டம்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா தான் மாண்புமிகு முதல்வர் 500 ரூபா 1000 ரூபா இது வரைக்கும் கொடுத்தது 1500 தர்றோம்ன்றக்காக. எந்தெந்த ஊருக்கு நீங்கள் வந்து போகிறீங்க? இதில் எல்லா ஊருக்குமே போவோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர், தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டே இருக்கோம். சரி, இப்போது இங்கே வந்து பெரியபாளையத்தில் இருக்குதுங்க. இப்போ இதுக்கப்புறம் வேறு எங்கே போவோம்? இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் போவோம். இப்போ நாங்களாம் எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு வேலைக்கு காத்துட்ருக்கோம். நான் வந்துட்டு தமிழ் லிட்ரேச்சர். இப்போ திடீர்னு முதல் வந்துட்டு சீனியாரிட்டியில் கொடுத்தாங்க. இப்போ திடீர்னு டிஇடி டிஆர்பின்ட்டு வந்ததுனால இப்போ லேட்டஸ்ட்டாக படித்து வர்றவங்க தான் டக்குன்னு போயிடுறாங்க. நம்ம முன்னுக்கே படித்தவங்க, நம்ம நாலேஜ் கொஞ்சம் படிப்பில் வந்துட்டு கம்மியாகிடுறோம்ல. இப்போ கரண்ட்டு இது இருக்கிறவங்களுக்கும் நமக்கும், ஆனால் அவங்கள விட நமக்கு அனுபவ அறிவு நிறையா இருக்கும். இது எக்ஸாமை கட் பண்ணிட்டு சீனியாரிட்டி அடிப்படையில் வந்தால் நிறையா பேர் இந்த மாதிரி இதுக்கு வரணுன்றதே இல்லை. அந்த 3% அந்த 3% வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்துட்டு இப்போ கொடுக்குறதில்ல. எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த மாதிரி நிறையா பேர் நிறையா தேவையில்லாத வேலைகள்லாம் செய்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு அரசாங்கம் தான் ஒரு முயற்சி எடுத்து மாற்றி மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு முன்னுரிமை எடுக்கணும். தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த 3% இட வேலையில் முன்னுரிமைன்னு இருக்காங்க. அந்த இடஒதுக்கீடை கரெக்டாக செஞ்சாங்கன்றாலே போதும், நிறையா பேர் வேலைக்கு போயிடுவான். அவங்க பேர் என்னா? என் பேர் பழனி. பழனியா? எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் தருமபுரியிலேருந்து இங்கே வந்திருக்கோம். இப்போ வயசு என்னா? எனக்கு என்ன 48 வயசு ஆகுது. பிறவிலேருந்து உங்களுக்கு பார்வை இல்லையா? ஆமாம், எனக்கு பிறவிலேருந்தே தான் பார்வை இல்லை. என்ன படிச்சிருக்கீங்க? மியூசிக்கில் டிப்ளமா படிச்சிருக்கேன். மியூசிக்கில் டிப்ளமா, அப்புறம் வேற? வேறு ஒன்றும் படிக்கல. 12th முடிச்சுட்டு மியூசிக் டிப்ளமா படிச்சிருக்கேன். பாட்டு பாடணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து பிறந்தது. அப்போது நான் வந்து கீபோர்டு, பேடு, தபேலா, ட்ரம்ஸு எல்லாமே எனக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நீங்கள் கஷ்டத்தை கற்றுக்கிங்களா இல்லை போய் படித்து கற்றுக்கிங்களா? இதெல்லாம் படித்தது தான். படித்தது தான். ஆமாம். அதெல்லாம் எங்கே படிச்சிங்க? மெட்ராஸ் இங்கே அடையார் சத்யா ஸ்டுடியோ இருக்கு இல்லைங்களா? அங்கே ஜீசஸ் காலேஜ் மியூசிக் காலேஜ் அங்கே ஒன்று இருக்குது, அதில் தான் படித்தேன் நான். வீடு எங்கேண்ணா உங்களுக்கு? இப்போ இங்கேயா? இங்கே இல்லை, அதாவது உங்களுடைய பூர்வீகம்? எங்களுடைய பூர்வீகம் தருமபுரி தான். ஆனால் இப்போ மதுரையில் நாங்கள் இப்போ இந்த மாதிரி என்ன மாதிரி பிளேன்லாம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து அது இது மூலிமா வர வருமானத்தை அங்கே என்ன மாதிரி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நாங்கள் செலவு செய்கிறோம். அப்படியா? மொத்தம் உங்கள் ட்ரஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 50 பேர் இருக்கிறோம். 50 பேர் எல்லாருமே வந்து பார்வைக்கு குறைபாடு உள்ளது? ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் இது இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணிக்கிறீங்க? இது இல்லாமல் பெனாயில், பத்தி, சாக்பீஸு அதெல்லாம் அங்கே மதுரையிலே சேல்ஸ் பண்ணுவாங்க, தயாரித்து அங்கே கொடுப்பாங்க. அதில் வர வருமானத்தில் வந்து அந்த பிளேண்டுக்கெல்லாம் நாங்கள் செலவு பண்ணுவோம். சரி, இப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? பத்தாது தான், என்ன செய்யலாம். நாங்களே எத்தனையோ டோனரெல்லாம் கேட்டு பார்க்குறோம், ஆனால் இன்றைக்கி வா நாளைக்கு வந்தால் சொல்கிறாங்க. அதனால தான் சரி இந்த வண்டி வாடகைக்கு எடுத்து இந்த செட்டு வச்சு அதில் ஓட்டினா இதில் வர வருமானத்தை நாங்கள் அவங்களுக்கு செலவு பண்ணுவோம். வண்டி எவ்வளோண்ணா இது வாடகை?
இதுக்கு வண்டிக்கு டெய்லி 500 ரூபா. இப்போ மழை காலத்துலலாம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது? கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஒன்றுமே கிடையாது. கடை வாங்கி தான் செலவு பண்ணணும், கடை வாங்கி தான் எல்லாம் பண்ணணும். கச்சேரி வேறு வருதா உங்களுக்கு? இப்போ இப்போதைக்கு இன்னும் வரல, வந்தால் பார்க்கலாம். அதாவது அந்த ஊர் சைடில் திருவிழா அது இதெல்லாம் போடுவோம், எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். கிராமிய பாட்டு, பக்தி பாட்டு, நாட்டுப்புற பாட்டு, அப்புறம் மூணு மதம் இருக்கு இல்லைங்களா, இந்து மதம், கிறிஸ்டின் மதம், முஸ்லீமு, எல்லா பாட்டு, கானா கச்சேரி எல்லாமே எல்லாமே பண்ணி முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ தான் அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஆடலும் பாடலும் டான்ஸு போட்டுடுறானுங்க, அதனால தான். இப்போ உங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குற மாதிரிலாம் நிறையா பாட்டு கச்சேரிலாம் நடத்துகிறாங்களா? இப்போலாம் ஒன்றும் இல்லைங்க, கிடையாது. முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க, முதல்ல பண்ணிட்டு இருந்தோம், நாங்களே பண்ணிட்டு இருந்தோம், எங்களையே தேடி வருவாங்க. ஆமாம். ஃபோன் நம்பர் நாங்கள் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுலாமா? ஆ, போடுங்க. சரி, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துவீங்க? எங்கே இந்தியாவுக்குள்ள, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள். எந்தெந்த மொழியில் பாட்டு பாடுவீங்க? அதுக்கான ஆட்கள் இருக்காங்க, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம். இப்போ நானே நாலு மொழியில் பாடுவேன். எந்தெந்த மொழியில் நீங்கள் பாடுவீங்க? தமிழ், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு. எப்படி கற்றுக்கினீங்க அந்த பாட்டுங்களாம்? இல்லை, மனப்படமாக தான், இது கேசட்டில் மெமரியில் போட்டு தான். இப்போ பெங்களூர்லேயும் நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி போய் ஓட்டணும் நாங்கள், அப்போ கன்னட பாட்டு தான் அதிகம், நம்ம தமிழ் பாட்டு போட மாட்டோம்ல. அவங்களும் புரியவும் புரியாது அவங்களும். ஆமாம், இல்லை புரியும் அவங்க மொழியிலே. ஊட்டி தாரே கன்னட நாடு ஊட்டா பேக்குனா அது நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி இந்திய நாடு என் வீடுன்ற மாதிரியே, அங்கே அதுக்கு ஊட்டி தாரே கன்னட நாடு ஊட்டா பேக்குன்னு ராஜ்குமார் நடித்த படம் அது, ஆகாஷ் மித்ரா படம் பேர். யார் வந்து இதை பார்க்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா போதும். பாட்டு பாடுறீங்க நல்லா, இது சம்மந்தமான துறையில் நீங்கள் வந்து சான்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டேங்க, கொடுத்தா போயிடுவோம் நான். இது இல்லாமல் கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? வேலை வாய்ப்பு இதுக்கு மேலே நாங்கள், எனக்கு கீழே இருக்கிறவங்களும் கொடுத்தா போதும், எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி படிச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, இப்போ 48 வயசு ஆகி போச்சு, இன்னும் நம்ம பார்த்தா ஒரு 10 வருஷம் தான் அப்படியே கிடச்சாலும், அது வேண்டாம், போயிட்டு போகுது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு கொடுப்பேன். ஆமாம் ஆமாம். ஏன்னா எங்களுக்கு வந்து கச்சேரி இப்போ என்ன இவெல்லாம் திருவிழா காலம், ஏன்னா ஐயப்ப சாமி மாலை போட்டு வருவாங்க, அந்த மாதிரி கார்த்திகை மார்கழிக்கெலாம் தை மாதம்லாம் திருவிழா நிறையா வரும், அந்த மாதிரி இதை பார்த்து எங்களுக்கு கச்சேரி கொடுத்தாங்கன்னா அதுவே போதும் எங்களுக்கு. அதுவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு? ஆமாம் ஆமாம். சரி, அப்போ உங்களுடைய ட்ரஸ்ட்டில் 50 பேர் இருக்காங்கனாக்கா 50 பேரும் வந்து எல்லாமே பாடகர்கள் தானா? இல்லை அப்படி கிடையாது, எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளும் இருக்கிறாங்க. ஆமாம், பாடகர்னால் வந்து அதில் ஒரு 10 பேர் 5 பேர் தான் இருப்போம், அதில் எல்லாமே நாங்கள் வாசிக்கிறது எல்லாமே. ஆனால் பாட்டு பாடுங்களா? தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குழி பறித்தாலும், கூட இருந்து குழி பறித்தாலும், கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், ஜெதக்கத்தோயே ஜானாசனம், பியாரோ தஹே திவானாசனம், அபியாசே கா ஜாயகம், தேரே பாகுமே மறு ஜாயகம், துஜே தேகத்தோயே ஜானாசனம். அண்ணா, கன்னடம் பாட்டு பாடுவீங்களா? கண்டிப்பாக கன்னட பாட்டு பாடுவேங்க. ஆ, சரி பாடுங்க. ஒட்டிதரே கன்னட நாடும் மெட்ட பெக்கு, மெட்டிதரே கன்னட மன்னம் மெட்ட தெக்கு, பத்துக்கித்து ஜதுக்கா வண்டி, இது விதியோ ரிசிவோ வண்டி, பத்துக்கித்து ஜதுக்கா வண்டி, இது விதியோ ரிசிவோ வண்டி, முட்டிதரே கன்னட நாடும் முட்ட பெக்கு, வெட்டிதரே கன்னட மன்னம் மெட்ட தெக்கு. எனக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் ஏதோ நல்ல பாட்டு மாதிரி தெரியுது எனக்கு. என்ன அர்த்தம் இதுக்கு? அதுதான் அவங்க நாட்டை பற்றி அதை வளர்க்குறது. சரி சரி. தமிழ்நாடு எப்படி தென்னகமாம் இன்ப திருநாட்டில் அப்படி எம்ஜிஆர் பாடியிருக்காருல்ல, இதே கண்ணியில் அந்த மாதிரி அங்கே அவங்க நாட்டு அதை வளர்க்குறதுக்காக அந்த மாதிரி. ஆர்வம் உங்களுக்கு பிறவியிலேருந்தே இல்லையா? பிறவியிலேருந்தே கிடையாது. அப்போது எப்படி படிச்சிங்க நீங்கள்? நாங்கள் வந்துட்டு பிரெயில் மெத்தடுன்னு இருக்கு எங்களுக்கு,
அதில் படித்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னு கேட்டிங்கன்னா, வர வர காலங்கள் போக போக இப்போ வந்து மெமரி கார்டு, ஆண்ட்ராய்டு ஃபோனு, இதுலேயே நாங்கள் நெட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆண்ட்ராய்டிலே நேரடியாகவே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆன்லைன் கிளாஸ் எப்படி எடுக்கிறாங்க அதே மாதிரியே இதுலேயே நாங்கள் செல்லில் டச்சு செல்லையே பார்த்து எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, இப்போது இது ஆண்ட்ராய்டு ஃபோன் எப்படி நான் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? அதாவது இந்த ஃபோனில் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மற்ற ஃபோனில் வந்துட்டு கண்ணில் பார்ப்பீங்க, எந்த இது அந்த படத்தை பார்த்து இது பண்ணுவீங்க, அந்த இடத்த டச் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஃபோனை பொறுத்தளவுக்கு நாங்கள் கை தொடுறப்போ உள்ளே போகாது. எது எங்களுக்கு தேவையோ அதை ரெண்டு ட்ரிப் டச் பண்ணணும். இது எல்லா மொபைல்லையுமே இருக்குது. இப்போ நீங்கள் வச்சுருக்க மொபைல்லையே இருக்குது. அதாவது செட்டிங்ஸில் போனீங்கன்னா அக்சசபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா டாக் பேக்குன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணி விடணும். அதை ஆன் பண்ணிங்கன்னா இப்போ சாதாரணமாக என் செல்ல நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த பேசுகிறத வந்துட்டு எப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரிப் தொட்டால் உள்ளே போகும் உங்கள் ஃபோனில். எங்கள் இதில் வந்துட்டு அது நாங்கள் மொதல் தொடுறப்ப என்ன இருக்குன்னு சொல்லுவோம். என்ன நான் சொல்லுங்கள் பாருங்கள், பேஜ் 114 சொல்லுங்கள். பர்சனல் கேமரா இல்லை, இத்தனை நாள் யூஸ் பண்ணுறேன் எனக்கே தெரியாது இந்த விஷயம், இப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிறேன். அதை வந்து நாங்கள் தமிழ் டச் பண்ணணும். இதில் எல்லாமே அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த மூணு புள்ளியை தொடுவீங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு மூணு புள்ளின்றது எங்களுக்கு வந்துட்டு புள்ளின்றது தெரியாது. மோர் ஆப்ஷன் பட்டன் காமிக்கும். அதே மாதிரி பேக் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை நாங்கள் பேக்கை வந்துட்டு பேக்குன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு சாஃப்ட்வேர்லாம் காசு கொடுத்து இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அந்த பேசுகிறது நல்லா புரிகிறதுக்கு இது பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஃபோன் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அப்படியா சார்? எல்லாம் மாற்றுத்திறனாளிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு தராங்க? இது 13,000 ரூபா. 13,000 ரூபா? ஆமாம். நல்லாயிருக்கு ஃபோனும். இதை வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு நீங்கள் ஏதாச்சும் இப்போ அனுப்பிச்சுனீங்க. அதே மாதிரி இதில் ஃபோனில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அது என்ன ஃபோட்டோன்றது சொல்கிறதுக்கு ஆப்ஸ் இருக்குது. என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்கன்றது கண்டுபிடிக்க, இதே இது ஒரு பணம் வந்து இப்போ எங்களை ஏமாற்றலாம் முடியாது. அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அதை இந்த செல்லுக்கு நேரம் அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் கொடுக்குற பணத்தை செல்லுக்கு நேரம் காமிச்சோம்னா எவ்வளோ ரூபான்ட்டு அதுவே சொல்லிடும். ஆ சரி சரி, அந்த மாதிரி நிறையாலாம் வந்துருச்சு. ஓகே ஓகே, சரிண்ணா, ரொம்ப சந்தோஷங்களாண்ணா பேசுகிறேன். தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்.